வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2900 அரசு பள்ளிகளில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நீட் விலக்கு மசோதா நிராகரிப்பு பற்றி சட்டப்பேரவையில் திமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற முக ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட அதிமுக பாமக வேட்பாளர்கள் மனு தாக்கல். திமுக சார்பில் 3வது வேட்பாளராக NR இளங்கோவன் வேட்புமனு. தன்னை மாநிலங்களவைக்கு அனுப்பவே மதிமுகவுக்கு ஓரிடத்தை ஒதுக்கினார் முக ஸ்டாலின். தான் கேட்டுக் கொண்டதாலேயே திமுக வேட்பாளர் மனு தாக்கல் செய்ததாக வைகோ விளக்கம். கர்நாடகத்தில் காங்கிரஸ் அமைச்சர்கள் 22 பேர் கூண்டோடு பதவி விலக முடிவு. பெரும்பான்மை இழந்த குமாரசாமி அரசு பதவி விலக வேண்டும் என பாஜக வலியுறுத்தல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, எரிசக்தித்துறை ஆகியவற்றின் சார்பில் பல்வேறு புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு 163 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு 61 கோடி ரூபாய் செலவில் செயல்திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். 2650 அரசு மேல்நிலைப் பள்ளிகள், 244 அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் 21 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவில் கண்காணிப்பு கேமரா வசதி அமைக்கப்படும். தமிழகத்தில் 10 அரசு கலை அறிவியல் கல்வியியல் கல்லூரிகளில் 54 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். பரமக்குடி அரசு கலை அறிவியல் கல்லூரி, ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரி ஆகியவை தலா 4 கோடி ரூபாய் செலவில் முன்மாதிரி கல்லூரிகளாக மேம்படுத்தப்படும். கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டப்படும். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரத்தில் ஆராய்ச்சி மையம் நிறுவப்படும். சென்னையில் தலா 730 மெகாவாட் திறன் கொண்ட எரிவாயு சுழலி மின் நிலையங்கள் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம், நாமக்கல் மாவட்டம் நல்லூர், நாங்குநேரி ஆகிய இடங்களில் புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும். நீட் விலக்கு மசோதாவை நிராகரித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டும் என முக ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கோரி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த மசோதாவை மத்திய அரசு நிராகரித்தது. இதுகுறித்து விவாதிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், 24 மாதமாக உறங்கிக் கொண்டிருந்த மத்திய அரசு நீட் விலக்கு மசோதாவை நிராகரித்து விட்டதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்கும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுத் தர வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக மக்களின் உணர்வுகளை மதிக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீட் விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து எவ்வாறு தீர்மானம் கொண்டுவரலாம் என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்தார். தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய துணை முதலமைச்சர் ஓ செல்வம், நீட் மசோதா நிராகரிப்பு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என தெரிவித்தார். நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சிதான் எனவும் தெரிவித்தார். இதை கண்டித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.
நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தமிழக எம்பிக்கள் மாநிலங்களவையில் விவாதம் நடத்த கோரி வலியுறுத்தினர். நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது தமிழக எம்பிக்களான நவநீத கிருஷ்ணன் மற்றும் திருச்சி சிவா ஆகியோர் வலியுறுத்தினர். இது தொடர்பாக மாநிலங்களவையில் பேசிய அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன், நீட் மசோதாவில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு மசோதாக்களை மத்திய அரசின் பரிந்துரையின்படி ஜனாதிபதி நிராகரித்தது சட்ட விரோதமானது என குறிப்பிட்டார். நீட் தேர்வால் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவதால் அதிலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். President has to give the assent mandatorily and then only the jurisdiction comes to the central government. Central government has to bring the bill to set note the bill passed by the Tamil Nadu legislature. That procedure alone is legally valid. Now what is done by the president or the central government is totally unconstitutional, illegal. Our honorable chief minister and the chief minister and the deputy chief minister are very particular. They have instructed me to raise this issue. So I urge the central government not to impose a need which is affecting the poor students of the state of Tamil Nadu. தொடர்ந்து பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, நீட் தேர்வு சிபிஎஸ்இ பாடத்திட்ட முறையில் நடத்தப்படுவதால் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களால் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை என சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சகம் நிராகரிக்க பரிந்துரை செய்தது எந்த வகையில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினார். Tamil Nadu Legislative Assembly, with the support of the major opposition party DMK, has passed a unanimous two bills, sir, for the assent of the president. I'll complete, sir. Unanimously passed two bills which have come to the union government, and now it has been revealed in the Supreme Court that the Home Ministry has rejected the proposal of the Tamil Nadu legislature. Sir, it is totally against the spirit of federalism. The disowning the decision of a state legislature is not acceptable. Right. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக, பாமக, திமுக வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன், தோமுசா பொதுச்செயலாளர் சண்முகம், மதிமுக சார்பில் வைகோ ஆகியோர் ஏற்கனவே மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர்கள் முகமது ஜான், சந்திரசேகரன், பாமக வேட்பாளர் அன்புமணி ஆகியோர் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். ஆறு இடங்களுக்கு ஆறு பேர் மட்டுமே வேட்பு மனு தாக்கல் செய்தால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படும். கூடுதல் வேட்பாளர்கள் களத்தில் இருந்தால் வரும் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். அன்றே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தேச துரோக வழக்கில் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வைகோவின் மனு ஒருவேளை நிராகரிக்கப்பட்டால் அதற்கு பதிலாக போட்டியிடும் வகையில் திமுக சார்பில் கூடுதல் வேட்பாளராக என்ஆர் இளங்கோவன் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். வைகோவின் மனு ஏற்கப்பட்டால் என்ஆர் இளங்கோவன் தனது வேட்பு மனுவை விலக்கிக் கொள்வார். தான் மாநிலங்களவைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே மதிமுகவுக்கு ஓரிடத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒதுக்கியதாக வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களவை தேர்தலுக்கு தனது மனு ஏற்றுக்கொள்ளப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். தேச துரோக வழக்கில் தண்டனை பெற்றதற்காக ஒருவேளை தனது மனு நிராகரிக்கப்பட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடாக திமுக சார்பில் மற்றொரு வேட்பாளரை நிறுத்துமாறு ஸ்டாலினிடம்தான் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். தீர்ப்பு வருவதற்கு முன்பே நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களை அறிவாலயத்தில் சந்தித்து, ஒருவேளை அப்படிப்பட்ட நீங்கள் ஏனென்றால் மாநிலங்களவை என்பது நீங்கள் நிற்பதாக இருந்தால்தான் என்ற ஒரு நிபந்தனையின் பேரில் நீங்கள் அதை எனக்கு தந்தீர்கள், நான் ஏற்றுக்கொண்டேன். ஒருவேளை நான் தண்டிக்கப்பட்டு அதனால் போட்டியிட முடியாத நிலைமை ஏற்படுமானால் அதற்குரிய ஒரு மாற்று ஏற்பாட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று நான் தான் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் வலியுறுத்தி கூறினேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக என்னுடைய வேட்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் கூட ஒரு முன்னெச்சரிக்கையாக என்ஆர் இளங்கோ அவர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்திருக்கிறார்கள். நாளைய தினம் மனு பரிசீலனை நடைபெறுகிறது.
அந்த ஸ்க்ரூட்னியிலே என்னுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே என்ன அரங்கோ உடனே அதை திரும்ப பெற்று விடுவார் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை விட 76,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தமிழகத்தில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் அவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரவீந்திரநாத் குமாரின் வெற்றியை எதிர்த்து தேனி தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் மிலானி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ரவீந்திரநாத் குமார் வாக்காளர்களுக்கு அதிக அளவில் பணம் வழங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். பணம் வழங்கியதற்கான வீடியோ ஆதாரங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக தீபலட்சுமி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலின்போது வேலூர் மக்களவைத் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக கூறி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் வேலூர் மக்களவைத் தொகுதியில் August 5 தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் வரும் 11 தொடங்க உள்ளது. திமுக சார்பில் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தும் அதிமுக சார்பில் AC சண்முகமும் போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக தீபலட்சுமி போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெறும் தேர்தலில் அமமுக போட்டியிடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அமமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் தினகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெறும் தேர்தலில் அமமுக போட்டியிடாது என தெரிவித்தார். கட்சியை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பின் புதிய சின்னத்தில் அடுத்து வரும் தேர்தலில் அமமுக போட்டியிடும் எனவும் தினகரன் தெரிவித்தார். பதிவு பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தல் நடிக்கலாம் அதனால வேலூர் தேர்தல் தான் தேர்தல் நடிக்கிறதுனால திரும்பவும் நாகநேரி இது வந்து அதனால பதிவு முடிஞ்சு கட்சி பதிவு பண்ண கட்சியா ஒரு புதிய சின்னத்துல சின்னத்துல சொல்லலாம் தேர்தல் மும்பையில் ஜூகு, அந்தேரி, மாதுங்கா உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் மழையால் பெரும் பாதிப்படைந்துள்ளன. மும்பையில் கடந்த வாரம் பெய்த பலத்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் சுவர் இடிந்து விழுந்ததில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தன. ஓரிரு நாட்கள் மழை நின்றதால் இயல்பு வாழ்க்கை திரும்பிய நிலையில் நேற்றிரவு முதல் மீண்டும் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்கிறது. மும்பை அகமதாபாத் மேற்கு விரைவு நெடுஞ்சாலை, மும்பை புனே கிழக்கு விரைவு நெடுஞ்சாலை ஆகியவற்றில் வாகனங்கள் ஊர்ந்தபடி மெதுவாக செல்கின்றன. அந்தேரியில் உள்ள மிகப்பெரிய சுரங்கப்பாதை நீரில் மூழ்கியது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளன. இதேபோல் மாதுங்காவில் உள்ள காந்தி மார்க்கெட், ஜூகு, அம்போலி, காட்கோவர் நகரில் இருக்கும் பாண்ட் நகர் உள்ளிட்ட மும்பை நகரில் மக்கள் அடர்த்தியாக வாழும் பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மாநிலங்களவை உறுப்பினராக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதவியேற்றுக் கொண்டார். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதால் மாநிலங்களவை உறுப்பினராக பாஜக முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பாஜகவில் இணைந்த அவர் குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் களமிறக்கப்பட்டார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் மாநிலங்களவை உறுப்பினராக அமைச்சர் ஜெய்சங்கர் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு மாநிலங்களவை சபாநாயகரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமியின் தலைமையிலான அரசில் உள்ள 22 காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருப்பதால் அங்கு குழப்பம் மேலும் முற்றியுள்ளது. கர்நாடகாவில் அரசியல் குழப்பம் நீடித்து வருவதால் குமாரசாமியின் ஆட்சி எப்போதும் கவிழும் என்ற நிலை உருவாகியுள்ளது. 13 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கர்நாடகாவில் அதிரடியான காட்சிகள் அரங்கேறி வருகின்றன. அரசியல் குழப்பத்தை தணிக்க அமெரிக்காவிலிருந்து ஓடிவந்த குமாரசாமியால் கூட்டணியை விட்டு விலகி செல்லும் எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்று காலை துணை முதலமைச்சர் பரமேஸ்வரா இல்லத்தில் கேபினெட் அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதுவரை எம்எல்ஏக்கள் மட்டுமே கூட்டணியிலிருந்து விலகி சென்ற நிலையில் இப்போது அமைச்சர் நாகேஷ் விலகல் கடிதம் கொடுத்துள்ளார். ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்த அமைச்சர் நாகேஷ் பாஜக அரசு அமைய தனது ஆதரவு இருக்கும் என்றார். இதைத் தொடர்ந்து பேசிய எடியூரப்பா ஆதரவாளர் ஷோபா சுயேட்சை எம்எல்ஏ நாகேஷை வரவேற்பதாக தெரிவித்தார். மேலும் எந்த கட்சியையும் சாராதவர் மட்டும் பாஜக ஏற்றுக்கொள்ளும் என்றும் அதிருப்தி காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள கட்சி எம்எல்ஏக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார். மெஜாரிட்டியை குமாரசாமி இழந்துவிட்டதால் உடனே அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே அமைச்சர் சமீர் அகமது செய்தியாளர்களிடம் பேசுகையில், மும்பை சொகுசு ஓட்டலில் உள்ள எம்எல்ஏக்களில் குறைந்தது 7 பேர் இன்று மாலையே எங்களிடம் வந்து சேர்வார்கள் என்றார். இந்நிலையில் குமாரசாமி அரசில் உள்ள 22 காங்கிரஸ் அமைச்சர்களும் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நடப்பு ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 1 தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. இதில் 168,000 பேர் தேர்வு எழுதினர். இதன் முடிவுகள் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது. இந்த தேர்வுக்கான மாதிரி விடைப்பட்டியலில் பல விடைகள் தவறாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விக்னேஷ் என்பவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் மீது வழக்கு தொடர்ந்தார். கேள்வித்தாள் குளறுபடி மற்றும் வெளிப்படையின்மை ஆகிய காரணங்களால் இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மனுதாரர் கூறியிருந்தார். விசாரணையின் போது கேள்விகள் தவறானவை என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து விசாரணை நடந்து வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வெளியானது. அப்போது மனுதாரருக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கியும் மனுதாரர் தேர்ச்சி பெறவில்லை என்ற டிஎன்பிஎஸ்சியின் வாதத்தை ஏற்ற உயர்நீதிமன்றம் மனுதாரரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.